ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு ஆலூர் குக் ஹவுஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மட்டன் போட்டி கிரேவி. போட்டி கிரேவி செய்கிறதுக்கு நான் 1/2 kg போட்டியை வாஷ் பண்ணி அதுக்கப்புறமா ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சூடு வெண்ணில் மஞ்சளும் சேர்த்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். இன்றைக்கி போட்டி கிரேவி ரொம்ப சிம்பிளாக எப்படி பண்ணலான்றத தான் பார்க்க போகிறோம். அதுக்கு குக்கரில் கொஞ்சோண்டு ஆயில் விட்டு அதுக்கப்புறமா பட்டை, ஏலக்காய், அப்புறம் லவங்கம் இந்த மூணு சேர்த்துக்கோங்க. இது நல்லா பொரிஞ்சதும் அது கூட வெங்காயத்தையும் ஆட் பண்ணிடலாம். நான் இதில் 3 நார்மல் சைஸ் வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். வெங்காயம் லேசாக வதங்கின அப்புறமா அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிடலாம். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி 2 நார்மல் சைஸ், அதை இது கூட ஆட் பண்ணிடலாம். இப்போ இது கூட பச்சை மிளகாவையும் ஆட் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா வெங்காயம் தக்காளி எல்லாம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருந்த அந்த போட்டியை இதில் ஆட் பண்ணிட வேண்டியதான். இப்போ இது கூட கொத்தமல்லி தூள் 2 டீஸ்பூன், பெப்பர் 2 டீஸ்பூன், ஜீரகத்தூள் 2 டீஸ்பூன், மஞ்சள் 1 டீஸ்பூன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கடைசியாக இப்போ உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. கிரேவி நல்லா கொதிச்சு வந்த அப்புறம் அதில் புதினா மல்லி ஆட் பண்ணிடலாம். கிரேவி ரொம்ப திக்காக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அதுக்கப்புறமா குக்கர் லிட்டை க்ளோஸ் பண்ணிடுங்க. குக்கரை க்ளோஸ் பண்ணி சரியாக 5 விசில் வந்ததுக்கப்புறமா நம்மளுடைய போட்டி கிரேவி ஈஸியாக ரெடி ஆகிடும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த கிரேவி ரெசிபி ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ போட்டி கிரேவி ரெடி. ஹாப்பி குக்கிங். தேங்க்யூ.